இந்தியாவில் பெருநகரங்களை காட்டிலும் கிராமப்புறத்தில் வர்த்தகம் பொருளாதாரம் மக்களின் வருமானத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்திய திட்டம் கோவர்தன் திட்டம் இத்திட்டம் கால்நடைகளின் சாணம் மற்றும் பண்ணைகளில் உள்ள திடக்கழிவுகளை உரம் உயிர்வாயு மற்றும் உயிர் சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவாக நிர்வகித்தல் மற்றும் மாற்றுவதில் கவனம் செலுத்துகிறது கிராமத்தை தூய்மையாக வைத்திருப்பதுடன் விவசாயிகளுக்கும் கால்நடை மேய்ப்பவர்களுக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கச் செய்கிறது கோபர்தன் திட்டமானது கழிவை ஆற்றலாக மாற்றுவதில் விவசாயிகளை மேலும் தன்னம்பிக்கையுடன் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது பி எம் பிரணாம் திட்டம் புவி மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமாக்கல் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கான திட்டமாகும் இத்திட்டம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து சீரான இயற்கை உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்தின் பயன்பாடு குறித்து சென்னை உர என கூடுதல் பி எம் பிரணாம் நிகழ்ச்சி என்பது நரேந்திர மோடியினுடைய சமச்சீர் உர பயன்பாட்டு கொள்கை இந்த சமச்சீர் உர பயன்பாடுங்கிறது என்ன அப்படின்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூன்றையும் உள்ளடக்கிய ஒரு திட்டமாகும் இந்த சமச்சீர் திட்டத்தில் நாம் உரங்களை இடும்போது எவ்வாறு இட வேண்டும் என்றால் ஒரு பயிர் செய்வதற்கு முன் பயிர் செய்ய வேண்டிய நிலத்தில் மண்வள ஆய்வின்படி எந்த சத்து பற்றாக்குறை உள்ளதோ அந்த சத்து உரங்களை சம அளவில் பயிர்களுக்கு இட்டு வருகிறோம் பயிர் நன்றாக ஆரோக்கியமாக வளரும் பயிர்களுடைய பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் பயிர் பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் பொழுது அதனுடைய பயிர் மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என பயனாளிகள் தெரிவித்தனர் இப்போ த்ரோன் மிஷின் மூலிமா பயிர்கள் வந்து உரம் எப்படி தெளிக்கிறது எவ்வளோ செலவு வந்து நம்மளுக்கு கம்மிப்படுத்தலான்றதை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க ரசாயன உரத்தை தவிர்த்துட்டு எப்படி இயற்கை உரத்தின் மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து பயிர்களையும் அந்த மண்ணையும் மேம்படுத்தலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சொன்னாங்க அது வந்து பி எம் பிரணாம் திட்டத்தின் மூலிமா எங்களுக்கு வந்து எப்படி மண்வளத்தை வந்து ரசாயன உரத்தை அழிச்சிட்டு எப்படி நம்ம இயற்கை மூலயமா இது பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க ரசாயன உரங்களை தவிர்த்துட்டு எப்படி இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ணி பயிர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னாங்க இதனால் மண் வளம் வந்து நம்மளுக்கு எப்படி அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லி சொன்னாங்க நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தும் பி எம் பிரணாம் திட்டம் குறித்த விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது இருந்து அனுராதா